வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பாபு ஆர்கானிக் கார்டன் அண்ட் பிளாக். இதில் வந்து கிட்டத்தட்ட இந்த ரெண்டு செடி யானைத்தண்ட வெண்டை வந்து நான் முன்னாடி போட்டதுங்க. இந்த ரெண்டு செடியிலேருந்து ஒரு நாலு காய் அறுவடை பண்ணிட்டேன். இந்த செடியிலேருந்து ஒரு நாலு காய் அறுவடை பண்ணிட்டேன். இப்போ அஞ்சாவதாக வருது, ஆறாவதாக வருது, எல்லாத்தையுமே விதைக்கு விடலான்னு இருக்கேங்க. நிறைய பேர் இதை விதைகள் கேட்டிருக்காங்க, அதனால் விதைக்கு விடலான்னு இருக்கேன். சைஸை பார்த்துக்கிங்களா, இங்கே பாருங்கள், என் கை ஒரு ஜான் எவ்வளோ பெருசு வரும். இது ஒரு அடி, ஒரு அடிக்கிட்ட இருக்குங்க இந்த காய். இந்த காய் வந்து ஒரு அடிக்கிட்ட இருக்குது. இதுவும் அதே மாதிரி தான், இதுவும் கிட்டத்தட்ட ஒரு ஜானை தாண்டி போயிடுச்சது. இவர் தோ ஒருத்தர் இருக்கிறாரு, இவர் ஒரு ஜானை தாண்டி நல்லா வளைஞ்சியும் போயிட்டார். இதுலேயே ஒரு மூணு காய் வருது. இதுக்கப்புறம் அந்த பிஞ்சுகள்லாம் வந்து இந்த மழையால் இந்த பூக்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், தோட்டம் சேதம் அடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பாருங்கள், இந்த மஞ்சள் கலரில் வர பூ எல்லாமே கொட்டிடுதுங்க. இது எதுவுமே நிற்காது, காயாக நிற்காது. ஏன் அப்படின்னா இது அழிவு போச்சு, எல்லாமே இது எல்லாமே அழிவு போச்சு. இதில் வர்றது தான் மிச்சம் தான் காயாக நிற்கும். இப்போ நான் இதை விதைக்கு விடுறதுனால இதனுடைய வளர்ச்சி பாதிக்கப்படும் இல்லைன்னு சொல்ல. ஏன்னா இது காய் நல்லா திரச்சியாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. ஒரு ஒரு காயும் இதில் எப்படியும் ஒரு மூணு காய் நினச்சினா போதும், ஒரு காயிலே கிட்டத்தட்ட ஒரு நூறு விதையும் கிட்டே இருக்குங்க. கணக்கு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒரு ரெண்டு மூணு விதை கொடுத்தாலே நிறைய பேருக்கு விதைகள் ஷேர் பண்ணலாம். இந்த விதையை எனக்கு முத முதல்ல கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய நண்பர் காளிதாஸ் அவர்கள். வேலூர் தோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க, வேலூர் தோட்டம். அந்த சேனலில் இப்போ நான் பார்த்து தான் அவர் வந்து ஒரு அனௌன்ஸ் பண்ணார், மரபு விதைகளை நான் எல்லாம் ஃப்ரீயாக தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் எல்லாருமே இப்போ அவரை மீட் பண்ணி, உண்மையிலே அவரை மீட் பண்ணது தான் என் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சுதுங்க. ஏன்னா அவர் மூலியமாக தான் நிறைய மரபு ரகங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி நிறைய விதைகள் எனக்கு கொடுத்தாரு. அவர் கொடுத்த ஒரு அஞ்சு விதையில் நான் இதை போட்டு, இந்த அளவுக்கு இதை நான் வந்து போன தைப்படத்துலேயே போட்டேன். போட்டு நிறைய நண்பர்கள், என் வீட்டுக்கு வரவங்க நண்பர்களுக்கும் சரி, சில பேருக்கு நான் போஸ்ட்லேயும் அனுப்பிச்சிருக்கேன். அதனால் இப்போதைக்கு என்னால் போஸ்ட்டில் அனுப்புறதுக்குலாம் சுத்தமாக எனக்கு டைம் இல்லைங்க. அதனால் நம்ம மீட் பண்ணி நம்ம விதைகளை பரிமாற்றம் செஞ்சுக்கலாம். அவர் கொடுத்த அந்த அஞ்சு விதையை போட்டு நான் அதுக்கப்புறமா அறுவடை எடுத்து நிறைய நண்பர்கள் மத்தியில் இந்த விதைகளை நான் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு விதைகளை வந்து மற்றவங்களுக்கு பகிர்ந்தாங்க. இப்படி வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு நாட்டு ரகங்களை வந்து நம்மளுக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிரும்போது ஒன்று பத்தாகவும், பத்து நூறாகவும், நூறு ஆயிரமாகவும், ஆயிரம் அப்படியே பத்தாயிரமாக அப்படியே போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி நம்ம ரகங்களை வந்து அழியாமல் பாதுகாக்கலாங்க. உண்மையிலே நான் அவருக்கு ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன். காளிதாஸ் சார் ரொம்ப ரொம்ப நன்றி. இதுலேயும் அதே மாதிரி தான், தோ ஒரு காய் வந்துச்சு, தோ ஒரு காய் வந்துடுச்சு. இதுக்கப்புறம் காய் வர்றது டவுட்டு தான். இதில் ஒரு வெண்டைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு வெண்டை, இப்போ யானை தந்த வெண்டை அப்படின்னா ஒரு ஒரு செடியில் வந்து ஒரு பத்து காய் பன்னெண்டு காய் அப்படி வருங்க. நம்ம கொடுக்குற அந்த சத்துக்களை பொறுத்து உண்டு அந்த மாதிரி வரும். இதுலேயும் கண்டிப்பாக ஒரு 80 விதை 100 விதையாவது வருங்க, இதுலேயும் வரும். அப்படின்னும்போது இந்த ரெண்டு செடியுமே நான் வந்து பராமரித்து கொண்டு வந்துக்கிட்டு இருக்கேன் நல்லா சூப்பராக. அதுவும் இதை பாருங்கள், இந்த வெண்டைக்காய் வந்து கயிறு போட்டு கட்டி வச்சுருக்கேன், கீழே தொங்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காயும் அதே மாதிரி கயிறு போட்டு கட்டிடுவோங்க. ஏன் அப்படின்னா ரொம்ப லென்த்தாக போகிறதுனால சில உடச்சிக்கின்னு விழுந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் இப்போ இதையும் சேர்த்து இதில் கயிறு போட்டு கட்டிடுவேன். இது தப்பு விதை விழுந்து தன்னால் முளைஞ்சிதுன்னு சொன்னேன். அந்த வெண்டை இது சுருட்டிக்கினார் இது ஒரு. இதுலேயும் ஒரு மூணு நாலு பிஞ்சுகள் இருக்குது, பார்க்கலாம். அது நான் கட் பண்ணி சாப்பிட்ருவேன், வெறும் வயத்துலேயே சாப்பிட்ருவேன் அதை. ஓகே, இதுலேயும் ஒரு மூணு காய் விதைக்கு விட்டுட்டோம் அப்படின்னா இதனுடைய வளர்ச்சி கண்டிப்பாக பாதிக்கப்படும். அது பரவாயில்ல, இது ஒரு பிஞ்சு வந்திருக்கு, அது வருமானு தெரியல, பார்க்கலாம். பாருங்க, அதாவது நாட்டு வெண்டைக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா நான் வெறும் இந்த 20 லிட்டர் கேன் தான் எடுத்திருக்கேன். அதேமாதிரி இந்த மர வெண்டை, மாட்டு கொம்பு வெண்டை அப்படின்னும்போது அதுக்கு கொஞ்சம் பெருசாக வச்சா, மர முக்கியமாக மர வெண்டைக்கு வந்து நம்ம பெரிய பேரல் வச்சோம் அப்படின்னா அது கொஞ்சம் நல்லா வளருங்க. ஏன்னா அதெல்லாம் காய்க்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 5-6 மாதமாவது ஆகும். ஆனால் யானை தந்த வெண்டை அப்படி கிடையாது. எனக்கு இதனுடைய டேஸ்ட்டும் ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. இப்போ என் மாடி தோட்டத்திலும் பார்த்தீங்கன்னா அந்த ஊசி வெண்டை, அப்புறமா வந்து பொம்முடி நீல் வெண்டை இருக்குது, சிகப்பு வெண்டை இருக்குது, யானை தந்த வெண்டை, மாட்டு கொம்பு வெண்டை, அதுக்கப்புறம் சாதாரண வெண்டை. அது நான் இன்னும் போடல, இந்த மழையால் என்னால் போட முடியல. முக்கியமாக யானை தந்த வெண்டை தான் நான் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறேங்க. இப்போ யானை தந்த வெண்டை செடின்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட இந்த ரெண்டு செடி இருக்குங்களா, இந்த ரெண்டு செடி இருக்குது. அதுக்கப்புறமா வந்து இதை பாருங்க, 1, 2, 3 இதோ ஒரு மூணு செடி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதோ இந்த இடத்துல ஒரு ரெண்டு செடி வச்சுருப்பேன், இந்த இடத்துல ஒரு ரெண்டு செடி இருக்குது. இதெல்லாம் வர காயை வந்து நம்ம ஓரளவுக்கு அறுவடை பண்ணி, இப்போ இன்னும் காய் வரல இதில். இதில் இப்போ தான் பூவை விற்க ஆரம்பிச்சுக்குது. இந்த மழையால் அந்த பாருங்கள், இந்த பூவும் அப்படியே வெம்புது பாருங்கள், இந்த பூவும் அப்படியே வெம்பி வெம்பி விழுது. ஒன்றும் பண்ண முடியல நம்மளால். ஒரு கோணிப்பையில் இதில் ஒரு வெண்டை வச்சுருக்கேன். ஒரு கோணிப்பையின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெண்டைக்காய் செடி வச்சிங்க அப்படின்னா சூப்பராக வளருங்க. இங்கே பாருங்கள், இதில் இப்போ தான்
இதுலேயும் பிஞ்சி வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ தான் சின்ன செடி. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு வைக்க ஆரம்பித்ததுன்னா அது இந்த ரெண்டு செடி தான். ஆடி பட்டத்தில் போட்ட இந்த ரெண்டு செடியும் சூப்பராக வந்துக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக விதைகள் நான் வந்து எப்படி, அதாவது ஒரு டேட் சொல்கிறேங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னால் முடிஞ்ச அளவுக்கு என் மாடி தோட்டத்தில் எவ்வளோ விதைகள் சேகரிக்க முடியுமோ சேகரிச்சுட்டு ஒரு நாள் சொல்கிறேன். அந்த நாளில் நான் சொல்லும்போது நம்ம ஒரு இடத்துல மீட் பண்ணலாம். மீட் பண்ணி எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு வரவங்க வர முடிஞ்ச அளவுக்கு வாங்க, ஒரு இடத்துல மீட் பண்ணி கண்டிப்பாக நம்ம விதைகளை வந்து ஷேர் பண்ணிக்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை சொல்கிறதுக்கு தான் இந்த பதிவு எடுத்தேன். நிறைய பேர் இந்த யானை தந்த வெண்டை விதையை நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு சேகரித்து கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு தான் இந்த பதிவு எடுத்தேன். இதுக்கப்புறம் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.